வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சோலாரம் எப்படி இருக்கீங்க இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைவ் வந்துருந்தேன் நான் சொல்லாமல் கொல்லாமல் வந்தது ஏமல தான் தப்பு ஆனாலும் ஒரு கிட்டத்தட்ட நாற்பத்தொம்பது பேர் வந்திருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இனிமேல் வந்துட்டு டெய்லி நைட் வந்துட்டு எபிசோட் முடிஞ்ச உடனே வந்துட்டு லைவில் வந்துடலாம் நம்ம எல்லாரும் வந்துட்டு கலந்து பேசலாம் உங்களுடைய மனசில் இருக்க கருத்துக்களை வந்துட்டு கமெண்ட்ஸ் சேட் செக்ஷன் வழியாக நீங்களும் சொல்லுங்கள் நானும் வந்துட்டு என்னுடைய விஷயங்களை வந்துட்டு அந்த லைவில் சொல்கிறேன் சரிங்களா எல்லாருமே வந்துட்டு ஒரு ஃபேமிலியாக வந்து அப்படியே ரன் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா இந்த ஜோவிகாவில் தான் ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சதுன்றது தான் உண்மை சரிங்களா ஏன்னா ஜோவிகா என்ன பண்ணிட்டாங்க ஸ்டேட்டாக போயிட்டு அந்த ரீபேமெண்ட் டாஸ்க்குன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அதுலேயே வந்துட்டு இந்த ரீபேமெண்ட் டாஸ்க் தோத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இனிப்பு உப்பு ரெண்டுத்தையும் எடுத்துருவோன்னு சொன்ன உடனே இந்த அம்மா போய் ஒளிச்சு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் விஜித்ரா அந்த கவரை வந்துட்டு விஜித்ரா கொடுத்து எடுத்து வச்சாங்களா இல்லை அவங்களே வந்து அந்த கவரை எடுத்துகிட்டு போய் சுட்டுட்டு போய் வச்சாங்களான்னு தெரியல இவங்க எடுத்து வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வளர்க்கும்போது டாஸ்க் ஆரம்பித்தாங்க அந்த டாஸ்கில் கோல் வாங்கிட்டாங்க எல்லாருமே சேர்ந்து சரிங்களா அதுலேயும் பார்த்தீங்கன்னா அர்ச்சனை தான் லாஸ்ட் வரைக்கும் ஃபைட் பண்ணாங்க பட் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மணிலாம் வந்து முதல்ல விட்டப்பில்ல அக்ஷயா முதல்ல விட்டாங்க ஃபஸ்ட்டு விட்டது ரவீனா சரிங்களா எப்படியோ வந்துட்டு கோட்டை விட்டாங்க அந்த டாஸ்க்கே போச்சு நாசமாக போச்சுன்னு வச்சுக்கிங்களேன் அதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு பிக் பாஸ் டீமில் இருக்கவங்க தோத்தாங்கன்னா அந்த டீமுக்கு தான் பனிஷ்மெண்ட் வரும் பட் இந்த வாட்டி பிக் பாஸ் டீமில் இருக்கவங்க விளையாடுவாங்களாம் பனிஷ்மெண்ட் ரெண்டு வீடுக்கு சேர்த்துன்னு சொல்லிட்டு அது வேறு ஒரு விஷயத்தை கொடுத்துறாங்க ஸோ தினேஷோட கேப்டன்சியில் நிறைய இடையூறுகள் பாஸ் சைட்லேருந்து கொடுத்தாங்க இந்த பக்கமும் கொடுத்தாங்க அதே மாதிரி இன்றைக்கி வந்துட்டு இந்த ஜோவிகா அதை சொன்னவொன்னே இந்த மாதிரி ஒழிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி விதிமுறைகள் நடந்த உடனே கேஸை ஆஃப் பண்ணிட்டாங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு விதிமுறைலாம் நடந்துச்சு என்னென்னா பாஸ் வீட்டில் வந்துட்டு இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி தாஸ்க்கு தோத்தவுடனே அங்கேருந்து பிஸ்கட்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ரெண்டு விதிமுறல் சரிங்களா இதை இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த பிஸ்கெட் வேறு அதனால் அங்கே வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க இவர் டென்ஷன் ஆகிட்ட அங்கே போய் உட்காந்துட்டு இருக்காரு நைசாக இந்தம்மா ஜோக்கு என்ன பண்ணுறாங்க ஒளிச்சு வச்ச சக்கரை எடுத்து வந்துட்டு நைஸாக மாயாக்களை கொடுத்து நைஸாக அவர் பாக்கெட்டில் போடுன்றாங்க எவ்வளோ கேடித்தனம் பாருங்கள் பண்ணது இந்தம்மா அந்த பக்கம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க கேட்டால் இதுக்கு பேர் கேமா ஆ இன்னும் கேமு இந்த மாதிரி கேவலமான கேம் ஏற்கனவே புள்ளி கேங்குன்னு சொல்லி ஒரு கேம் விளையாண்டு ஃபுல்லாக பேர் கெட்டு போயிருக்கு இதில் அவர் பாட்டுக்கு ஏதோ சிவனே ஒரு கேப்டர்ஷிப்பை இருக்காரு இதில் வேற வந்து கண்டபடி வந்து விசித்திரா திட்டி விட்டாப்பில் விசித்திர தான் உண்மையில் பண்ணாங்கன்னு ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாமே விசித்திராவுக்கு தெரியும் தேவையில்லாமல் வாயை விட்றீங்கன்னு சொல்கிறாங்க சிரிக்கிறாங்க நக்கலாக பார்க்குறாங்க ஆனால் அவர் பேச விட்டுட்டு கடைசியில் இவர் வந்து பேசுறதுக்குலாம் மன்னிப்பு கேட்கணுமா இது எப்படி மன்னிப்பு கேட்பார் அவர் என்ன சொல்கிறது எல்லாருமே பண்ணது ஜோவிகா ஆனால் ஜோவிகா வந்துட்டு யாருமே வந்துட்டு ஏமா இந்த மாதிரி பண்ணுறதுலாம் கேட்கலாம் கேட்டால் ஸ்ட்ராட்டஜியாக இதுக்கு வேறு சப்போர்ட் வேறு சரவண விக்ரம் பூர்ணிமா ஒன்றும் சொல்கிறது இல்லை நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து இந்த எபிசோட் பார்க்கும்போது ஜோவிகா ஜோவிக்கா பார்க்க பண்ண விஷயங்கள் கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க அது ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி தான் இவர் தான் கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்களா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே